தமிழகத்தின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டவுடன் அடுத்தடுத்து அடிக்கும் பால்கள் அனைத்தும் சிக்ஸராக போகிக் கொண்டிருக்கிறது. இவரை எதிர்த்து எப்படி இன்னும் 5 ஆண்டு காலம் அரசியல் செய்வது என்று தெரியாமல் தமிழகத்தில் நேற்று முளைத்த காளான்கள் முதல் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் அரசியல் கட்சிகள் வரை அதன் தலைவர்கள் எல்லாம் உறக்கமில்லாமல் இருக்கிறார்கள். அதே வகையில் ஆளுநர் மாளிகையில் முதல்வராக பதவியேற்றவுடன் தலைமை செயலகம் செல்லும் மு.க. ஸ்டாலின் முத்தான 3 திட்டங்களில் கையெழுத்திட போகிறார். அந்த முத்தான 3 திட்டங்களும் தமிழகத்திற்கான எழுச்சி திட்டங்களாக இருக்க போகிறது. அதே போன்று திமுகவினருக்கு சவுக்கடியை முதலமைச்சராக பதவியேற்கும் முன்பே கொடுத்து விட்டார் அராஜகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு. திமுகவினர் மட்டுமல்ல, எவருக்குமே இதுதான் என்று முடிவெடுத்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து தமிழகத்தின் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் கிளிபிடித்து இருக்கிறார்கள். அவர்களுக்கான சிறை செல்லும் காலம் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருப்பதாக அவர்களே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் திரைமறைவில் திமுக தலைமையகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, அவர் முதல் கையெழுத்து போட போகும் கோப்புகள் எவை எவை என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள், தமிழக வரலாற்றில் கடந்த 40 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் ஒவ்வொரு பரிணாமமாக வளர்ந்து இன்று தமிழக மக்களின் அபரீதமான ஆதரவை பெற்று தனிப்பெரும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அம்மையார் ஜெயலலிதா கண்டிராத ஒரு வெற்றியை தமிழக அரசியல் களத்தில் இந்த தேர்தலில் பெற்று தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார். அவர் கடந்து வந்த பாதை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருந்து படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கிறார். இந்த தமிழக வரலாற்றிலே இப்படி ஒரு தலைவர், பொது வாழ்வின் 40 ஆண்டு காலம் உழைத்த ஒரு தலைவர் முதல்வராவது இப்பொழுதுதான் முதல் முறை. இதற்கு முன் ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவருமே அரசியல் வாழ்வுக்கு வந்த சில நாட்களில் சில வருடங்களில் பதவிக்கு வந்தவர்கள்தான். காமராஜர், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஏன் அம்மையார் ஜெயலலிதா, ஜானகி, இவர்களெல்லாம் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒரு சிலர் வந்து திட்டமிட்டு வந்தார்கள், ஒரு சிலர் விபத்தில் வந்தார்கள். ஆனால் ஒரு தலைவர் 40 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்காக சுவாசித்து, தமிழகத்தை மட்டுமே சுவாசித்து உருவாகி படிப்படியாக முன்னேறி இன்று முதல்வராக இருக்கிறார் என்றால் அது மு.க. ஸ்டாலின் மட்டுமே. அப்பேற்பட்ட தலைவர் முதல்வராக மே 2 அன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர் பதவியேற்கும் நிகழ்வு என்பது மே 7 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறுவதற்கு. ஆனால் எப்பொழுது மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்தார்களோ அப்பொழுது முதல் அதிகாரிகளை சந்திப்பது, இதுவரை ஒரு வெற்றிக்கான மகிழ்ச்சி கொண்டாட்டம் எதுவும் இல்லாமல் மக்களை காக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். இதுவே அவரது அரசியல் ஆளுமையின் வெளிப்பாடாக தெரிகிறது. அதிலும் முதலாவதாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது முன்கள பணியாளர்களாக இருக்கும் 1200 செவிலியர்களை பணி நியமனம் செய்து உத்தரவிட்டார். அந்த செவிலியர்கள் எல்லாம் போராட்ட களத்தில் போராடி அவர்களது கருத்துக்களை கூட செவிமடித்து கூட இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு கேட்க தவறியது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் முன்கள பணியாளர்களின் சேவை என்னவென்று நன்கு அறிந்து வைத்திருந்த மு.க. ஸ்டாலின் முதலாவதாக கொடுத்த வாக்குறுதியிலிருந்து முதலாவதாக ஒன்றை ஆணையிட்டார். அதற்கு அடுத்தபடியாக ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவித்தார். ஏனென்றால் இந்தியாவின் 4ஆம் தூண் பத்திரிகையாளர்கள், அவர்கள் உண்ண உணவில்லாமல் உறங்க இடமில்லாமல் செய்தி சேகரித்து மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார்கள். அவர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவித்திருக்கிறார் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில். அதன் பின்பு கொரோனா காலத்தில் கேள்வி கேட்ட காலம் அப்பொழுது, இப்பொழுது உத்தரவிடும் காலம் இப்பொழுது என்பதை நிரூபித்துக் கொண்டு அதிகாரிகளை மக்களுக்கு தேவையான கொரோனா நிவாரணங்களை உடனுக்குடன் என்ன தேவைப்படுகிறது என்பதை அறிந்து சேவையாற்றுவதற்காக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதே ஒன்றிணைவா திட்டத்தை அறிவாலயத்திலிருந்து செயல்படுத்தியது போன்ற வார் ரூமை தலைமைச் செயலகத்தில் உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று மக்களோடு மக்களாக சிந்தித்த ஒரு தலைவராக தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதற்கு அடுத்தபடியாக
ஆளுநர் மாளிகையில் 9 மணிக்கு பதவியேற்றவுடன் நேரடியாக தலைமைச் செயலகம் செல்கிறார். தனக்கான முதலமைச்சர் அறையில் முத்தான முதல் கையெழுத்தை இட இருக்கிறார். அந்த அறைக்கு நெருங்கிய இடத்தில் துணை முதல்வர் பதவியில் வரை சென்றுவிட்டவர் வந்தவர்தான் மு க ஸ்டாலின். இப்பொழுது முதல்வராகவே அரியணை வைக்கிறார். இந்த பதவி மட்டும்தான் அவருக்கு புதியத ஒழிய தமிழக சட்டமன்றத்தையும் தலைமைச் செயலகத்தையும் கட்டி ஆள்வதில் அவர் மிக தேர்ந்த அரசியல்வாதி என்பதை கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நிரூபித்திருக்கிறது. இப்பொழுது முத்தான முதல் கையெழுத்து என்ன போடப்போகிறார் என்பது அனைவரும் மக்களாலும் எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. வாக்களித்த மக்களை விட வாக்களிக்காமல் எதிர்த்து வேலை செய்தவர்கள் தான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாங்கிய அடி அவ்வளவு. ஏனென்றால் அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக ஒரு மாவட்ட செயலாளரை போன்று முடங்கிவிட்டது மு க ஸ்டாலினின் ஆளுமை. கொங்கு மண்டலத்தில் 2-3 மாவட்டங்களை தவிர்த்து அதிமுக ஒன்று என்ற ஒரு இயக்கமே இல்லை என்ற ஒரு நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. குறைந்தபட்சம் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அதிமுக என்னும் ஒரு இயக்கமே இருக்கிறதா என்ற கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறார் மு க ஸ்டாலின். அவர் சொன்னது போன்று அவர் அது கொடுத்த வாக்குறுதியிலிருந்து 3 திட்டங்களுக்கு கையெழுத்திடவிருக்கிறார் என்ற தகவல்கள் வந்திருக்கிறது. அதில் முதல் கையெழுத்து கொரோனா பேரலையில் 2ம் அலையில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள், அதற்கு தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது கேட்டு செவிமடித்து கொடுக்க முடியாத எடப்பாடி கொடுக்க தவறியதை 3 அன்று நாங்கள் வெற்றி பெற்றவுடன் கொடுக்கிறேன் என்று மு க ஸ்டாலின் கொடுத்தார். அந்த கையெழுத்து அதாவது ஒவ்வொரு ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் ₹4000 கொரோனா நிவாரண நிதியாக வழங்கும் முதல் கையெழுத்தை இடுகிறார் மு க ஸ்டாலின். இதற்கடுத்தபடியாக தமிழகத்தில் அதிக வாக்காளர்களாக இருக்கும் மகளிருக்கான இலவச பஸ் பயணத்திற்கான கோப்பில் கையெழுத்திடுகிறார். இது மாபெரும் புரட்சிகரமான திட்டம். மகளிர் அனைவருக்குமான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுவதும் எண்ணற்ற மாற்றங்களையும் இது உருவாக்கக்கூடிய திட்டம். இது இன்று பார்த்தால் இலவச திட்டமாக தெரியும், ஆனால் இதனால் பொருளாதார வளர்ச்சியும் தமிழகம் காணும் வளர்ச்சியும் எண்ணற்றதாக இருக்கப் போகிறது. அதை நாம் காணப்போகிறோம். மகளிர் சுயதவி குழுக்களை 89 திமுக தலைவர் ஆரம்பித்த பொழுதும் அதை இப்படி தான் கேலி பேசினார்கள் எதிர்கட்சியினர். ஆனால் இன்று சுய உதவி குழு இல்லாமல் தமிழகத்தில் ஒரு குடும்பம் கூட நடைபெறாது என்ற நிலையை அன்றே வித்திட்டது திமுக ஆட்சி. அதேபோன்று இந்த திட்டமும் அவ்வளவு பெரிய மாபெரும் மகத்தான திட்டமாகத்தான் இருக்கப் போகிறது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் ஒரு 4 திட்டங்களை குறிக்கிறார்கள். அதில் ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு அவர் கையெழுத்திட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதில் முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை, தமிழர்களுக்கான வேலை தமிழகத்தில் உறுதி என்ற திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கடுத்தபடியாக விவசாயிகளுக்கான திட்டத்தில் கையெழுத்திடப் போகிறார். அதைவிட மேலாக ஒரு மாபெரும் திட்டமாக எந்த இந்து மதத்திற்கு எதிரான இயக்கம் திமுக என்று கொக்கரித்து வந்தார்களோ அதே இந்து மத கோயில்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும், தேவாலயங்களுக்கு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும், இஸ்லாமியர்களின் மசூதிகளுக்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் கையெழுத்திடுவதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இதெல்லாம் யார் கேட்டும் கொடுக்கவில்லை, நான் கொடுப்பதாக கூறியதை கொடுக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் மு க ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும். முதல் 5 நாட்களிலேயே எதிர்கட்சிகள் எல்லாம் பேச தெரியாமல் திணறி வருகிறார்கள். இன்னும் ஒவ்வொரு அடியும் மு க ஸ்டாலின் எடுத்து வைக்கும் அடியும் இவர்களெல்லாம் ஆட்டம் காணப்போகிறார்கள். தோல்வியுற்ற அமைச்சர்கள் மட்டுமல்ல வெற்றி பெற்ற அமைச்சர்களும் விரைவில் சிறைக்கு செல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்றுதான் கூறுகிறார்கள். ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு கொலை குற்றத்திலிருந்து ஆட்சியில் இருந்தவரை தப்பித்து விட்டார். கொடநாடு கொலை வழக்கிலிருந்து அவர் தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் தெரிகிறது. அதேபென்று அதிமுகவின் அமைச்சர்கள் கொரோனா காலத்தில் அடித்த கொள்ளை மட்டுமல்ல கடந்த 10 ஆண்டுகளாக அடித்த கொள்ளைகளும் விரைவில் நீதிமன்றத்திற்கு வரும், தண்டிக்கப்படுவார்கள். அந்த தொகுதிகளுக்கெல்லாம் விரைவில் தேர்தல் நடைபெறப் போகிறது என்பதை சூசகமாக திமுக தலைமையகத்தில் பேசி வருகிறார்கள். திமுகவின் தொண்டர்கள் 10 ஆண்டு காலம் சோர்ந்திருந்தாலுமே கூட இப்பொழுது ஆட்சி கட்டிலிருக்கு வந்தவுடன் ஆங்காங்கே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக அம்மா உணவகம், அதை அங்கிருந்த போர்டை கிழித்தெறிந்து விட்டார்கள் என்று
தகவல் வந்தது. உடனடியாக மு.க. ஸ்டாலின் அவர்களை கட்சியை விட்டு நீக்குகிறார், அவரை கைது செய்கிறார். ஆனால் இதற்கு குக்கரில் இட்டு அதிமுகவினரும் பாஜகவினரும் நாம் தமிழரும் மக்கள் நீதி மையமும் பேசி வருகிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக மத்தியில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, மாநிலத்தில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, நேற்று முளைத்த காளான்கள் வரை 10 தலைவர்கள் மு.க. ஸ்டாலின் முதல்வராக வந்துவிடக்கூடாது என்று வசனம் பேசி பிரச்சாரம் ஏற்பட்டவர்கள் அனைவரும், அவர்களது தொண்டர்கள் அனைவரும் சமூக வலைதளத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது, இதுபோன்று நடக்கும் என்று தான் நாங்கள் கூறினோம், நடந்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் 1 கோடி பேர் இருக்கும் இயக்கத்தில் இப்படி ஒரு சிலர் செய்யும் தவறுக்கு உடனடியான தண்டனை உறுதி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியை போன்று, உங்களை போன்று நானும் தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று தூத்துக்குடி சம்பவத்திற்கு கூறினார். அதுபோன்று ஒரு பொறுப்பற்றவராக இல்லை மு.க. ஸ்டாலின். அதேபோன்று ஆட்சியில் அமர்ந்தவுடன் மிகப்பெரிய பொருட்செலவில் மு.கருணாநிதி அவர்கள் கட்டிய தலைமைச் செயலகத்தை இழுத்து மூடி நீதிமன்றங்கள் ஆணையிட்டவுடன் அதை மருத்துவமனையாக மாற்றுகிறேன் என்று இரவோடு இரவாக அறிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை போன்று இல்லை என்று கூறவில்லை. 3 பெண்களை உயிரோடு கொன்றவர்களை அப்பாவிகள் என்று கூறியவரும் மு.க. ஸ்டாலின் அல்ல. பேனர் விழுந்து சுபஸ்ரீ என்ற ஒரு பெண்மணி இறந்த பொழுது அதற்காக ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடாத முதல்வராக இவர் இல்லை. பொறுப்பேற்கும் முன்பே அதிரடியில் ஆட்டக்களத்தில் இறங்கிவிட்டார். அதிமுகவினருக்கு மட்டுமல்ல, திமுகவினருக்கும் எச்சரிக்கை விடுத்து தான் ஆட்சியை துவங்க இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். பார்க்கலாம், வரும் காலங்களிலும் திமுகவின் பொற்கால ஆட்சியை கொடுக்க போகிறாரா மு.க. ஸ்டாலின், அல்லது வித்தியாசமான ஆட்சியை எதிர்க்கட்சியினரே பேச முற்படாத வகையில் ஆட்சியை நடத்தப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் கண்ட சென்னை மாநகர மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற முன்னாள் பதவிகளை அமைத்த தமிழகத்தின் துணை முதலமைச்சர் என்ற பதவிகளில் நன்கு செயலாற்றி அனுபவம் வாய்ந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் செயல்களை அனைத்தையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை காத்திருப்போம், வாருங்கள்.